ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கிச்சன்ல இட்லி தோசை பூரி சப்பாத்தியோட சேர்த்து சாப்பிட்ற மாதிரி ஒரு டேஸ்டான உருளைக்கிழங்கு கிரேவி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இந்த கிரேவி செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு கடாயில ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சூடு படுத்திக்கலாம் எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா ஒரு பிரியாணி இலை ஒரு சின்ன சைஸ் பட்டை அரை டீஸ்பூன் சோம்பு சேர்த்து தாளிச்சுக்கலாம் இது கூட ரெண்டு பெரிய வெங்காயத்தை பொடியா கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த வெங்காயம் இஞ்சி பூண்டு எல்லாத்தையுமே ஒரு மூணு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கோங்க இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமா இதில் ரெண்டு பச்சை மிளகாய இடையில கீறிட்டு சேர்த்துக்கலாம் கூடவே ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளியை நல்லா பொடியா கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு ஒரு டீஸ்பூன் அளவு கல்லுப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இந்த தக்காளி நல்லா மசிகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க தக்காளி நல்லா மசிஞ்சி வந்ததுக்கப்புறம் இதில் கால் டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் அளவு தனி மிளகாய் தூள் அரை டீஸ்பூன் அளவு காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் இது வந்து கலருக்காக தான் உங்ககிட்ட இருந்தா சேர்த்துக்கோங்க இல்லைன்னா விட்டுறலாம் கூடவே ஒரு டீஸ்பூன் அளவு மல்லித்தூள் அரை டீஸ்பூன் அளவு கரம் மசாலா தூள் சேர்த்துக்கலாம் தூளோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க பச்சை வாசனை போனதுக்கப்புறமா இதில் மெஷரிங் கப்பில் ரெண்டு கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஸ்டவ்வை மீடியம் ஹீட்ல வச்சுட்டு மூணுலேருந்து நாலு நிமிஷத்துக்கு இதை நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் இந்த மாதிரி கொதிச்சதுக்கு அப்புறமா மூணு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்குல கொஞ்சமாக உப்பு போட்டு வேக வச்சு மசிச்சு எடுத்து வச்சிருக்கேன் அதை உள்ள சேர்த்துக்கலாம் உருளைக்கிழங்கு சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மிக்ஸ் பண்ணிட்டு ஸ்டவ் மீடியம் ஹீட்லேயே வச்சுட்டு ஒரு நாலு நிமிஷத்துக்கு கொதிக்க வச்சுக்கலாம் ஒரு நாலு நிமிஷத்துக்கு அப்புறமா பாருங்க நம்மளுக்கு நல்லா கொதிச்சு வந்திருக்கு இந்த நேரத்தில் பொடியா இருக்கணும் கொத்தமல்லி இலைகளை தூவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிளான டேஸ்டான உருளைக்கிழங்கு கிரேவி ரெடி இட்லி தோசை பூரி சப்பாத்தியோட ரொம்பவே நல்லா இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம இந்துஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க